எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் பிளான் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க தெர் இஸ் சம்திங் கால் லைசன்ஸ்டு கெப்பாசிட்டி அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அதே மாதிரி வந்து நார்மல் கெப்பாசிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி லெவல்ஸில் பிரிக்கிறாங்க அதுக்கும் ஓவர் அப்சார்ப்ஷன் ரேட்டுக்கும் என்ன லிங்க் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம் மோரோவர் இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னா ரெண்டு சப்ஜெக்டு பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும் ஒன்று ஓவரெட் டாப்பிக்கில் பிளான் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது வந்து ஓவர் வியூ ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சிஏ இன்டர்ல குரூப் ஒன்ல இருக்க அக்கௌண்டிங் பேப்பர்ல இருக்கு ஓவர் வியூ ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யூனிட் டூ அதுல இந்த ரிலேட்டட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன ரிலேட்டட் இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ரிலேட்டடா ஒரு சம் கொடுத்துருக்கான் ஸோ ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகும் ஒரே டாபிக்ல ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்னா முதல்ல என்னன்னு தெரியணும் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி ஓட எபிலிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டி அந்த ஃபேக்ட்ரிக்கு இருக்கோ அதுதான் கெப்பாசிட்டி

எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் பிளான்ட்டோட கெப்பாசிட்டியை எவ்வளோ அது ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற ஒரு தன்மையை யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மிஷின் ஆர் ஆல்சோ கால் டஸ் ப்ரொடக்ஷன் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் மிஷின் ஆர்ஸ் பர் டே ஓடுது ஐநூறு மிஷின் ஆர் பர் டே பிளான்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு விதத்தில் எப்படி வேணால் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இந்த கெப்பாசிட்டி லெவலில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு லைசன்ஸ்டு கெப்பாசிட்டின்னு பேர் லைசன்ஸ்டு கெப்பாசிட்டின்னா அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ராபரேட் அத்தாரிட்டி பேர் ஆஃப் த பிளான்ட் அந்த பிளான் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டிக்கு எவ்வளவு அந்த பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு லைசன்ஸ் அப்ராபரேட் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அது பேர் தான் லைசன்ஸ் கெப்பாசிட்டின்னு பேர் ரெண்டாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு இருக்கு அதுக்கு ஒன்னு பேரு மேக்சிமம் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் தியரெட்டிக்கல் கெப்பாசிட்டியும் சொல்லலாம் பேர்லயே பாருங்களே எப்போ நான் தியரட்டிக்கல்னு சொல்றேன்னா ப்ராக்டிக்கலாக அதை நடக்க போறது இல்லைன்னு அர்த்தம் நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னா மேக்சிமம் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி ஒரு பிளான்ட்ல என்ன இருக்கும் அண்டர் பர்ஃபெக்ட் கண்டிஷன் பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் லாஸ் டைம் நீங்க அவாய்டே பண்ண முடியாது ஒரு ஒர்க்கருக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு சில டைம் போகும் லஞ்சு சாப்பிட்றதுக்கு சில டைம் போகும் ஆப்வியஸ்லி மிஷினா இருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ்க்கு சில டைம் போகும் இந்த பேச்சிலேயே அடுத்த பேட்சை ரெடி பண்றதுக்கு சில டைம் போகும் இது வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை in reality there will be some loss of time but in the capacity is also called theoretical capacity in town. maximum production capacity of a plant under perfect condition

போர்டனிங் டு இன்டர்னல் காஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கக்கூடாது இன்டர்னல் காசஸ் மூலமாக எனக்கு வரக்கூடிய நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு வருது தான் என்னோடய ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆல்சோ கால்டஸ் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி ப்ராக்டிக்கலாக இந்த கெப்பாசிட்டி தான் எனக்கு பாசிபிள் இந்த தியரட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு மேலே சொன்ன இல்லை இன்சால்ட் கெப்பாசிட்டி பாசிபிளே இல்லை ஏன்னா அது எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன் தான் பர்ஃபெக்ட் கண்டிஷன் ஒரு கம்பெனி ஆப்ரேட் ஆகவே முடியாது எல்லா ஒரு நார்மல் லாஸும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயி லஞ்ச் லஞ்சுக்கு போவான் எம்ப்ளாயை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பான் யார் இப்படி அஷ்யூம் பண்ணிக்கோங்க மிஷினரிக்கு வந்து மெயின்டனன்ஸுன்னு கொஞ்சம் ஒரு சர்ட்டன் ஹவர்ஸ்ஸு போகும் அதே மாதிரி ஒரு பேட்ச்லேருந்து இன்னொரு பேட்ச் மூவ் பண்ணும்போது சில டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ நார்மல் லாஸ் அண்ட் அப் நார்மல் லாஸ் நார்மல்னால் அன்அவாய்டபுள் அப் நார்மல்னால் அவாய்டபுள் பட் ரெண்டுமே இன்டர்னல் காசஸ்னால டக்குன்னு எம்ப்ளாயி வந்து சே லீவ்ல போயிட்டான்னு நினச்சிக்கோங்க வாட் எவர் இட் இஸ் ஸோ என்ன வேணா இருக்கலாம் ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டிலேருந்து நார்மல் லாஸ் போட்டுன்னு டூ இன்டர்னல் காஸ் அப் நார்மல் லாஸ் போட்டுன்னு டூ இன்டர்னல் காஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டிலேருந்து யூ வில் பி கெட்டிங் சம்திங் கால் ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி ஆல்சோ கால் டஸ் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஓகேவா எக்ஸாம்பிள் டைம் லாஸ்ட் ஃபார் ப்ரவன் டூ மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் செட்டப் நார்மல் டிலே வீக்லி ஆஃப் ஹாலிடே இது எல்லாம் இங்கே நம்ம மைனஸ் பண்ணிடணும் இதுலேருந்து இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ கால்

ஓகேவா இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ஸு எது இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆல்சோ கால்ட் அஸ் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டின்றது என்றைக்குமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை கணக்கு எடுத்துக்காது எதை எடுத்துக்கோ இன்டர்னல் காசை மட்டும்தான் எடுத்துக்கோ அதனால் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டிலேருந்து எதை மைனஸ் பண்ணுவோம் இந்த ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி ஒரு ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா நார்மல் லாஸ் அண்ட் அப் நார்மல் லாஸ் இது ரெண்டுமே போர்ட்டிங் டு இன்டர்னல் காஸ் தான்

வாங்கிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதை இன்னைக்குமே கணக்கு எடுத்துக்க மாட்டோம் இந்த பிராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆபரேட்டிங் கெப்பாசிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அதான் இங்க இம்பார்ட்டன்ட் நோட்ல எழுதியிருக்கேன் சரி சார் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அந்த நார்மல் கெப்பாசிட்டி இதுதான் ரொம்ப இம்பார்டன்ட்டு ப்ராக்டிக்கலா இதை தான் யூஸ் பண்ணுவோம் நார்மல் கெப்பாசிட்டிக்கு ஒன்று பேரு ஆவரேஜ் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி எந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணலாம் இந்த கெப்பாசிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா இது வந்து ஆவரேஜ் எதோட ஆவரேஜ் லாங் டேம் ஆவரேஜ் எதோட லாங் டேர்ம் ஆவரேஜ் கஸ்டமர் டிமாண்ட் சொல்ல கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் சேல் கடைசி அஞ்சு வருஷத்தோட கஸ்டமர் டிமாண்ட் ரதர் சேல் லாங் டேர்ம் ஆவரேஜ் பொறுத்து தான் கன்சிடர் பண்ணுவோம் இந்த நார்மல் கெப்பாசிட்டி அதை தான் பேசா வச்சுப்போம் திஸ் அ கெப்பாசிட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் ஆவரேஜ் ஆஃப் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் கஸ்டமர் டிமாண்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் சேல் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கன்சர்ன் வந்து ஒரு கம்பெனியே ப்ரொடியூஸ் பண்ணிடும் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா அவுட் புட்டையும் அதால் விற்கிறதுக்கு முடியாது சம் சுச்சுவேஷன் மே அரைஸ் அந்த மாதிரி சமயத்தில் கஸ்டமர் டிமாண்ட் இருக்காது மார்க்கெட் டல்லாக இருக்கும் வாட் இட் இஸ் ஏ கன்சர்ன் மே நாட் பி ஏபிள் டு செல் தி என்டையர் அவுட் என்ட் இஸ் கேபபல் ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் கெப்பாசிட்டி லெவல் நார்மலி இட் இஸ் லெஸ் தென் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி இன்னைக்குமே மேலே படிச்சோம்ல பிராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆல்சோ கால்டர்ஸ் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டின்னு இந்த லெவலோட இந்த நார்மல் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் வித்திர முடியாத ஒருவேளை ஆர்டர் கஸ்டமர் வேணான் மார்க்கெட் டெல்லா இருக்கு டிமாண்ட் இல்லைன்னா இன்னைக்கு அந்த நார்மல் கெப்பாசிட்டி ஆர் ஆவரேஜ் கெப்பாசிட்டி ஆல்சோ கால் டர்ஸ் கெப்பாசிட்டி பேஸ் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி ஆல்வேஸ் பி ஸ்லைட் லோயர் தேன் இந்த ப்ராக்டிகல் ஆர் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஓகேவா அஞ்சாவது ஆக்சுவல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன கெப்பாசிட்டி ஆக்சுவலா நம்ம பீரியட்ல அச்சீவ் பண்ணமோ அது பேரு தான் ஆக்சுவல் கெப்பாசிட்டி ஆக்சுவல்னு எப்போ வார்த்தை இருக்கோ பீரியட் எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ யூனிட் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் மிஷின் மிஷினவர் ஓடி இருக்குன்னு அது பேர் தான் ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு பேர் திஸ் கெப்பாசிட்டி ஆக்சுவலி அச்சீவ் டூரிங் அ பர்டிகுலர் பீரியட் திஸ் இஸ் நோன் ஒன்லி ஆஃப்டர் த பீரியட் ஸோ அண்ட் மேபி பிலோ ஆர் அபோவ் த ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி ஆர் நார்மல் கெப்பாசிட்டி இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி மேலே சொன்ன பாருங்க ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி இதோட அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அதே மாதிரி தான் இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி இந்த நார்மல் கெப்பாசிட்டியோட அதிகமாக இருக்கலாம் கம்மி கம்மியாக இருக்கலாம் ஸோ அஞ்சு வரை கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க இந்த கெப்பாசிட்டியை இந்த கெப்பாசிட்டி லெவலுக்கும் ஓவர் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த கெப்பாசிட்டி லெவலை பேஸாக வச்சு ஓவர் ஹெட் அப்சர்வ் பண்ணுறீங்கன்றது இட் பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல் த கெப்பாசிட்டி லெவல் தட் இஸ் செலக்டட் ஃபார் கேல்குலேட்டிங் த ஃபிக்ஸட் ஓவர் ரேட் மே சிக்னிஃபிகென்ட்லி அஃபெக்ட் தி ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் என்ன கெப்பாசிட்டி லெவலில் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ஃபிக்ஸட் ஓவர் ரேட்டை கேல்குலேட் பண்ணுறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அது சிக்னிஃபிகண்டாக அஃபெக்ட் பண்ணும் ஓவர்ட் அப்சார்ப்ஷன் ரேட்டுன்றான் எப்போ அது சிக்னிஃபிகண்டாக ஓவர்ட் அப்சார்ப்ஷன் ரேட் அஃபெக்ட் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அதான் எழுதிருக்க கெப்பாசிட்டி லெவல் தட் செலக்டர் ஃபார் கேல்குலேட்டிங் த ஃபிக்ஸட் ஓவர் ரேட் மே சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் தி ஓவர்ட் அப்சார்ப்ஷன் ரேட் அண்ட் தேர் பை இட் அஃபெக்ட்ஸ் தி ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இது எப்படின்றத அனாலிசிஸும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நார்மலாக ஓவர் ஹெட் ரேட்டை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா இந்த நார்மல் கெப்பாசிட்டி தான் நார்மல் கெப்பாசிட்டியா இந்த கொஞ்சமே டிஸ்கஸ் பண்ணமே நார்மல் கெப்பாசிட்டி ஆல்சோ கால்டர்ஸ் ஆவரேஜ் கெப்பாசிட்டி ஆர் கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டென்சின்னு நார்மலாக ஓவர் ரேட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி ஏன் அப்படின்னா ஏன்னா அதுதான் ரொம்ப ஃப்ளக்ஸுவேட் ஆகாது ஏன்னா நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம் எப்போ ஆவரேஜ் எடுக்கிறோமோ ஆட்டோமெட்டிக்காக இட் லெவல்ஸ் அவுட் ஐ அண்ட் லோ த டக்கர்ஸ் இ பிஸ்னஸ் அப்போது வந்து இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும் லோஆ இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆவரேஜ் எடுக்கிறதுனால அதனால் இன்றைக்குமே அந்த ஓவர் ரேட் வந்து இட் இஸ் அட்வைசிபிள் வி ஹவ் டு கல்குலேட் த ஓவர் ரேட் பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி பிகாஸ் இட் எஸ்

ஏன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இன்னைக்குமே ஒரு பிளான்ட் ஆப்ரேட் பண்ண முடியாது பட் இருந்தாலும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா இந்த சம்ல ஃபைவ் தௌசண்ட் மிஷினார்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டியில் ஃபைவ் தௌசண்ட் மிஷின் இது பாருங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கப்பாசிட்டி ப்ராக்டிகல பாசிபிளே இல்லை நடக்கிறதுக்கு பட் இருந்தாலும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அது ஃபைவ் தௌசண்ட் மிஷினார்ஸ் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா நைன்ட்டி பர்சன்டேஜ் நார்மல் கெப்பாசிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் தான் அப்புறம் என்ன கொடுத்துட்டோம்னா இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் பட்ஜெட்டட் ஓர்ஹெட் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபிக்சட் ஓவரெட் இருபதாயிரம் இருக்குது வேரியபிள் ஓவரட் பத்தாயிரம் இருக்குது இப்ப என்ன பார்க்க போறோம்னா வி நோ கோயிங் டு டிஸ்கஸ் எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் கெப்பாசிட்டி லெவல் ஆன் தி ஓவர்டு அப்சாப்ஷன் ரேட் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் நம்ம என்ன கெப்பாசிட்டி லெவலை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பிக்சட் ஓவர்டை அப்சர்வ் பண்ணிக்கிறோமோ தட் பிளேஸ் எ வெரி குரூஷியல் ரோல்னு சொன்னா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது பாருங்க மேக்ஸிமம் கெப்பாசி ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி நார்மல் கப்பாசி இது மூணுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மேக்ஸிமம்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஷின்லேயே கொடுத்துட்டா ப்ராக்டிகல் கப்பாசிட்டியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் நார்மல் கெப்பாசிட்டே எயிட்டி பர்சன்டேஜ் ஓகேவா கொஷ்டில் சொல்லிட்டான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கப்பாசிட்டியில் மிஷின் ஆர்ஸ் எவ்வளோ ஓடுது ஃபைவ் தௌசண்ட் ஆர்ஸ் ஓடுது அப்போ நைன்டி பர்சன்ட் தௌசண்ட் இன்டூ நைடி பர்சன்டேஜ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி எயிட்டி பர்சன்ட் கப்பாசிட்டி சொல்லக்கூடிய நார்மல் எவ்வளோ ஓடி இருக்கும் இன்டூ எயிட்டி பர்சன்டேஜ் ஃபோர் தௌசண்ட் இது டைரக்ட் மிஷினார் அப்புறம் பட்ஜெட் ஃபிக்ஸ் ஃபேக்ட்ரி சொல்லிட்டா எவ்வளோன்னு ஃபிக்ஸட் ஒர்டு இருபதாயிரம் 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 எல்லாருக்குமே தெரியும் வந்து ஆஃப் ஆஃப் தி யூட்டிலசேஷன் இருபதாயிரம் 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 காமனா போட்டுட்டேன் ஓகேவா இந்த இருபதாயிரம் எங்கே எடுத்தேன் கொடு இருபதாயிரம் என்ன எவ்வளோ கப்பாசிட்டி இருந்தாலும் சேம் அதனால தான் மூணுத்துக்கும் காமனாக டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டுபல் கிடையாது இட் வேரிஸ் இந்த கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கொடுத்துருக்கான் இந்த பத்தாயிரம் பர்சன்டேஜுக்கு தெரியுமா பத்தாயிரம் அப்போ மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்றது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு பத்தாயிரம் அப்போ ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி ஒன்லி நைன்டி பர்சன்டேஜ் தானே அப்போ நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டென் தௌசண்ட் நைன் தௌசண்ட் நார்மல் கெப்பாசிட்டி ஒன்லி எயிட்டி பர்சன்டேஜ் தான் அப்போ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் போயிடுச்சா சரி இப்போ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் ப்ளஸ் வேரியபிள் ஓவர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு தேர்ட்டி தௌசண்ட் ப்ராக்டிகல் கெப்பாசிட்டிக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நார்மல் கெப்பாசிட்டிக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இப்போ பாருங்க பிக்சட் ஓவர் ரேட்டை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு பாருங்க இந்த இருபதாயிரம் ஃபிக்ஸட் ஓவர் ரேட்டை எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கோ தெரியுமா பேஸ்ட் ஆன் மிஷினார் ஃபைவ் தௌசண்ட் மிஷினார் அப்சர்வ் பண்ணிக்கும் எதை இந்த இருபதாயிரத்தை அப்படின்னா பர் மிஷினார் ஃபோர் இங்கே நோட் பண்ணுங்க இந்த இருபதாயிரம் ஃபேக்ட்ரி ஓ ஐ மீன் ஃபிக்ஸட் ஃபேக்ட்ரி ஓவர் ஓவர்ட்ட இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிஷினார் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்மினார் இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர்டை இந்த ஃபோர் தௌசண்ட் மிஷினார்ஸ் வந்து அப்சார்வ் பண்ணிக்கும் தான் கீழே டுவெண்ட்டி தௌசண்ட் டெட் பை ஃபோர் தௌசண்ட் அப்போ பர் ஆர் பர் மிஷினார் வந்து ருபீஸ் ஃபைவ் பர் மிஷினார் கேல்குலேஷன் பாருங்கள் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் அப்போ புரியுறதா எந்த பேசிஸ் ஆஃப் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபிக்ஸட் ஓவரடை நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேட்டும் மாறிடுது இந்த பாருங்கள் அப்சார்பன் ரேட்டும் ஒருவேளை இஃப் யூ சூஸ் மேம் கெப்பாசிட்டினா யூ ஹவ் டு அப்சர்வ் பர் மிஷின் ருபீஸ் ஃபோர் அந்த விகிதத்தில் அப்சர்வ் பண்ணிக்கணும் ஓவர்ஹெட்ஸை ஒருவேளை நீங்கள் ப்ராக்டிக்கல் கெபாசிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹவ் டு யூஸ் பர் மிஷினார் ருபீஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் விகிதத்தில் ஓவர்ஹெட் அப்சர்வ் பண்ணிக்கணும் ஓவர்ட் அப்சார்பேஷன் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நார்மல் கெபாசிட்டியை சூஸ் பண்ணீங்கன்னா பர் மிஷினார் ஃபைவ் ருபீஸ்ல அப்சர்வ் பண்ணிக்கணும் வேரியபுள் ஓவர் ஹெட் ரேட்டு வேரியபுள் ஓவர் ரேட் வந்து வேரியாக போகுது அது பெரிய இம்பாக்ட் எனக்கு கிரியேட் பண்ண இல்லை நான் என்ன யூட்டிலைசேஷன் கெபாசிட்டி சூஸ் பண்றோம் அதனால ஏன்னா

எது பட்ஜெட் நான் சொல்கிறேன் இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டி ஆக்சுவல் கெப்பாசிட்டி ஒன்றுன்னு தெரியாது ஒருவேளை ஆக்சுவல் கெப்பாசிட்டி இஃப் இட் இஸ் லோயர்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது லோயர்னு என்ன சார் அர்த்தம் லோயர்னா அப்போ இங்கே பாருங்க இங்கே நம்ம மிஷினார்ஸ் வந்து நார்மல் கெப்பாசிட்டி ஃபோர் தௌசண்ட் வச்சோமா ஒருவேளை ஆக்சுவல் கெப்பாசிட்டி ஒன்லி த்ரீ தௌசண்ட் ஆர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிக்சட் ஓவர் ரேட் பர் மிஷினார் என்ன ஆகும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அண்டர் அப்சார்ப்ஷன் ஆயிடும் ஒருவேளை என்னோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி அதிகமா இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க அப்போ ஓவர் அப்சார்பன் ஆயிடும் அண்ட் ஒய்சி வர்சா ரொம்ப இம்பார்ட்டன் ரிலேஷன்ஷிப்பா தான் எழுதியிருக்கேன் இட் உள் ரிசல்ட் இன் அண்டர் அப்சார்பன் ஒருவேளை ஆக்சுவல் கெப்பாசிட்டி ஹையரா இருந்ததுன்னா இட் வில் ரிசல்ட் இன் ஓவர் அப்சார்பன் ஆஃப் ஓவர் அண்ட் ஒய்சி வர்சா

அப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்னு வரும் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பர் ஆர் பர் மிஷின் ரேட்டு நீங்க ஒருவேளை இஃப் யூ ஃபாலோட் ஒன்லி நார்மல் கெப்பாசிட்டி டு அப்சர்வ்னா நீங்கள் அஞ்சு ரூபால அப்சர்வ் அஞ்சு ரூபா பர் மிஷின்ல அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆக்சுவலா பண்ண வேண்டியது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அப்போ என்ன இருக்கும் அண்டர் அப்சாப்ஷன் ஆயிடும் அதுதான் இங்கே கிளியர் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸில் பண்ணணும் ஆனால் பண்ணியிருக்கிறது அஞ்சு தான் அண்டர் அப்சாப்ஷன்

டாக்ஸ் அபவுட் திஸ் மெத்தட் ஓகே அந்த மெத்தட புரியணும்னா இந்த தீரட்டிக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கு பாருங்க இந்த சம் நம்பர் எக்ஸாம்பிள் டூ நூறு என் ஸ்க்ரீனில் ஏபிசி நூறுதான் ஒரு பிளான் வச்சுருக்காங்க அதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு லட்சம் யூனிட் பர் ஆனம் எக்ஸ்பெக்ட் பிக்சட் ஓவர்ட் எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்க கூடியது ஓகேவா பட்ஜெட் வச்சுக்கோங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் ஓவர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டி அவனே சொல்லிட்டான் அவனே கால்குலேட் பண்ணியே கொடுத்துட்டான் ஃபிக்ஸட் பேஸ் ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டி எவ்வளவுனா பதினெட்டு லட்சம் டிவைடட் பை ஒன் லேக்கு அப்படின்னா எயிட்டீன் அப்போ மேலே கொடுத்துருக்கிறது நார்மல் கெப்பாசிட்டிக்கு உண்டானது கரெக்டாக இந்த எயிட்டின்றது இப்போ எதுக்கு சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிள் அப்போது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தியரட்டிக்கல் நாலேஜில் இந்த ஷீட் ஒன்ல நீங்கள் பார்த்த தியரியில் இந்த போர்ஷனை தான் அவன் கொடுத்துட்டான் கொஸ்டின்ல எதை கொடுத்துட்டான் இந்த நார்மல் கெப்பாசிட்டியை தான் கொடுத்துட்டான் இந்த நார்மல் கெப்பாசிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேட் என்னடானா ஃபிக்ஸட் ஓர் ரேட்டு அஞ்சு ரூபான்னு போட்டிருக்கோமா இந்த அஞ்சு ரூபாய்க்கு பதில் இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின்ல இட் இஸ் எயிட்டீன் ருபீஸ்

கேஸ் த்ரீல ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஒன் பாயிண்ட் டூ லாக்ஸ் இதுதான் இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப பாருங்க இங்க எழுதியிருக்கேன் இப்ப என்ன பண்ணிருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் கேஸ் ஒன்ல அது சேஞ்ச் ஆக போறது இல்ல பதினெட்டு லட்சம் ரூபாய் கொஸ்டின்ல நார்மல் கெபாசிட்டி அவனே கொடுத்துட்டான் ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன் லேக் பிக்சடு ஓவர்ரெட் எயிட்டீன் லேக்ஸ் அப்போ டோட்டல் ஓவரெட் எயிட்டீன் லேக்ஸ் அப்போ ஃபிக்ஸட் ஓவர் ரேட் எவ்வளோ எயிட்டீன் ருபீஸ் இதுதான் கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிருக்கான் ஞாபகம் அவனே பதினெட்டு ரூபான்னு கொடுத்துட்டான் ஆக்சுவல் கெபாசிட்டி எவ்வளோ ஒன் லேக் யூனிட்ஸ் கொஸ்டின்ல சொல்லிட்டான் கேஸ் ஒன்ல அப்போ அதே ஃபார்முல ட்ராக் பண்ணீங்கன்னா ஓவர் ரேட் பதினெட்டு வரும் பதினெட்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம் நான் அப்சார்வ் பண்ணதும் பதினெட்டு என் ஆக்சுவலும் பதினெட்டு அப்போ நெய்தர் ஓர் அப்சார்ப்ஷன் நார் அண்டர் அப்சார்ப்ஷன் இது வந்து ஒரு அக்கௌண்டிங்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணாட்டி கூட அந்த இம்பாக்ட் தான் ஸோ நம்ம இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணும்போது என்ன பண்ணலாம் இந்த பதினெட்டு ரூபாய்க்கு வேல்யூ பண்ணிக்கலாம் ஸோ வி கேன் வேல்யூ த இன்வென்ட்ரி அட் ருபீஸ் எயிட்டீன் ஈச் ஃபார் ஃபிக்ஸட் ஓர் பர்பஸ் இட் வில் நாட் டிஸ்டார்ட் அவர் ஃபினான்ஷியல் நம்ம ஃபினான்ஷியல் எந்த விதத்துலையும் அதை பண்ண பண்ண போறதில்லை ஏன்னா இப்போ என்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக்னு ஒன்று இருக்கு இப்போ இந்த ஓவர்ஹெட் அந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்சர்வ் பண்ணிக்கணும் இந்த பதினெட்டு ரூபா ரேட்லயே அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் எனக்கு எந்த ஒரு இம்பாக்டும் எனக்கு எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண போகிறது இல்லை ஓகேவா ஏன்னா ரெண்டும் சேம் இது என்னோட ஆக்சுவல் அப்சார்ப்ஷன் ரேட்டும் ஐ மீன் என்னோட ஆக்சுவல் அப்சார்ஷன் ரேட்டும் இந்த நார்மல் கெப்பாசிட்டி படி நான் அப்சர்வ் பண்ண ரேட்டும் கேஸ் ஒன்ல ஒன்னா இருக்கு ஏன்னா ரெண்டுமே ஆக்சுவல் ப்ரொடக்ஷனும் நார்மல் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷனும் ஒன் லேக் யூனிட் அதனால எந்த சேஞ்சுமே இல்லை கேஸ் ஒன்ல கேஸ் டூல பாருங்க நீங்க நார்மல் கெபசிட்டியில எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ரொடக்ஷன் ஒன் லேக் ஆக்சுவல் நைன்டி தௌசண்ட் தான் அப்போ அப்படியே இந்த கேல்குலேஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா வித்தியாசம் பாருங்க பிக்சட் ஓவர் ரேட்டு பதினெட்டு ரூபான்ற விகத்தில் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க ஆனால் ஆக்சுவல் படி பார்த்தா இருபது ரூபா வருது அப்படின்னா நம்ம தான் தியரட்டிக்லாம் படிச்சோமே என்ன ஆக்சுவல் கெப்பாசிட்டி இஸ் லோயர்னு ஒரு வார்த்தை படிச்சோன்னா இங்க எக்ஸ்பளைன் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க இந்த

ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி ஓவர் வேல்யூ இன்வென்ட்ரி பண்ண மாதிரி ஆயிடும் இருபது ரூபாய்க்கு நான் பண்ணேன்னா என் க்ளோசிங் ஸ்டாக்கை அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் இன்ஃபிலேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி கிராஸ் ப்ராஃபிட் அதிகமான மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும் நிஜமாவே நம்ம ஒன் பண்ணிருக்க மாட்டோம் அதுதான் இங்கே வேர்டிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன பண்ணனும்னா என் இன்வென்ட்ரி பர்பஸ்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு தான் வேல்யூ பண்ணுவேன் அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல இதை பீண்டில் கொண்டு எடுத்துட்டு போயிடுவேன் இப்போ நம்ம ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இந்த கேஸ் டூல நைன்டி தௌசண்ட் யூனிட்ஸா அப்போ இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணும்போது நைன்டி தௌசண்ட் இன்ட்டு எயிட்டீனுக்கு தான் பண்ணுவேன் 90,000 தௌசண்ட் இன்டூ தான் பண்ணுவேன் நைன்டீன் தௌசண்ட் எயிட்டின் பண்ணா சிக்ஸ்டீன் லேக் தான் அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இந்த டூ ருபீஸ் இருக்கு அப்போ டூ இன்டூ நைன்டி தௌசண்ட் ஆக்சுவல் யூனிட் ஒன் லேக் என்ன பண்ணுவேன் இட் பி ட்ரான்ஸ்ஃபர் டூ அக்கௌண்ட் அதுதான் இந்த தியரிகலா இங்க பண்ணிருக்கேன் மறக்காம இந்த ஒர்க்கிங் ஃபைலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் நீங்க மறக்காம ரெஃபர் பண்ணிக்கோங்க சரியா அப்போ ஐ ஹவ் டு வேல்யூ இட் ஒன்லி ஃபார் எயிட்டீன் அப்போ நைன்டி தௌசண்ட் நீ யூனிட்ஸை எயிட்டீன் ருபீஸ்க்கு வேல்யூ பண்ணுவேன் அப்போ ரிமைனிங் டூ யூனிட்ஸ் இருக்கு அந்த நைன்டி தௌசண்ட் இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் யூனிட்ஸை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு பி அண்ட் எல் அக்கௌண்ட்டை மூணாவது கேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் யூனிட்ஸ் நார்மல் கெப்பாசிட்டியோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓவர் அப்சார்ஷன் சுச்சுவேஷன்ல அரைஸ் ஆக போகுது கேல்குலேஷன் அப்படியே ட்ராக் பண்றது பாருங்க நீங்க அப்சர்வ் பண்ண ரேட்டு பதினெட்டு ஆக்சுவலா அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேட் ஒன்றும் பதினஞ்சு தான் அப்போ ஓவர அப்சர்வ் ஓவரா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க த அபோவ் சுச்சுவேஷன் ரிசல்ட்ஸ் இன் ஓவர் அப்சார்ஷன் ஆஃப் ஓவர டூ நெக்ஸ்ட் ஆஃப் த்ரீ பர் யூனிட் இப்போ நான் இன்வென்ட்ரிய இந்த பதினெட்டு ரூபாய்க்கு வேல்யூ பண்ண நினைச்சுக்கோங்க இஃப் யூ வேல்யூ த இன்வென்ட்ரி பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி ஆஃப் இந்த எயிட்டீன் ருபீஸ்க்கு வேல்யூ பண்ணனா எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றேன் ஆக்சுவலா ஒரு லட்சத்து இருபதாயிரம் யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யூனிட் இந்த பதினெட்டுன்னு போட்டா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் போயிடும் டே கொடுத்துக்கிறது பதினெட்டு லட்சம் தானே நான் என்ன பண்ண முடியாது ஐ கேன் நாட் யூஸ் திஸ் எயிட்டீன் தேர் ஃபோர் ஆக்சுவலா என்ன இருக்கும் அதுக்கே வேல்யூ பண்ணிடுவேன் ஆகுவல் எவ்வளோ பதினஞ்சு ரூபா அப்போ இட் இஸ் அட்வைசிபிள் டு இன்குளூட் பிக்சட் ஓவரட் ஆன் ஆக்சுவல் பேசிஸ் அப்போ ஒரு லட்சம் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாத பதிஞ்சு ரூபாய்க்கு வேல்யூ பண்ணனா பதினெட்டு லட்சம் ரூபா ஓகேவா இதுதான் தான் பேஸாக எடுத்துப்பேன் இந்த தியரியை தான் உங்க எல்லாருக்கும் கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீன்னு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த உங்க சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ல இந்த சம் நம்பர் எக்ஸாக்டர் இன்லெஸ் ஸ்டேஷன் டூவா இதோ எக்ஸாம்பிள் டூவில் ஏபிசி லிமிடெட் ச பிளான் கெப்பாசிட்டத அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஓகேவா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்